வணக்கம் மக்களே, நான் சூர்யா பாண்டியராஜ் பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கிட்டமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது என்ன அப்படின்றது வந்து நம்ம சேனல்ல ரெகுலரா பாத்துட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும். ஆமாங்க, நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, இல்ல நம்ம சேனல்ல ஆல்ரெடி சில வீடியோஸ் பாத்துருக்கீங்க. பட் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, சோ தட் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா வரும். சரி, இன்னைக்கு நம்ம ஆக்சுவல் கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து உங்க எல்லாருக்கிட்டமே வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணி நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா வந்துட்டு பெண் சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த காலகட்டத்துல வந்து பெண்கள் எல்லாருக்குமே வந்து சுதந்திரம் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டா வந்து கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பெண்களுக்கு வந்து சுத்தமாலுமே சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. பட் இந்த காலகட்டத்துல வந்து அது இம்ப்ரூவ் ஆகி ஓரளவு வந்து பெண்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு 60-70 வருஷத்துக்கெல்லாம் முன்னாடி வந்து பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து அவங்க படிக்கலாம் போக கூடாது, அவங்க வீட்டு வேலை மட்டும் தான் செய்யணும், அவங்க வீட்டிலே தான் இருக்கணும், வீட்டை விட்டு வெளியே வரவே கூடாது, அவங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஆண்கள் வந்தா கூட வந்துட்டு ஒரு வேற ரூம்ல போய் இருக்கணும், எதுக்கு நின்று பேசக்கூடாது, எதுக்கு நின்று பார்க்க கூடாது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வந்து இருந்துச்சு. ஆல்சோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து ஏதாவது ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்துல வந்து பெண்கள் வந்து உடன்கட்டை ஏறணும். ஈவன் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற ஒரு விஷயம் ஒளிஞ்சதுக்கு அப்புறம் கூட வந்துட்டு விடோவான பெண்கள் வந்து நல்லது கெட்டது எதுலையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. அவங்க வந்து ஒரு தனி அறையில தான் இருப்பாங்க, அவங்க வந்து எந்த ஒரு காரியத்துக்குமே வந்து வெளியில வந்து தலையை காட்டவே கூடாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. அவங்க சாகிற வரைக்குமே வந்துட்டு அவங்களுக்கு தனிமை அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் சொந்தமா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பர்சனாலிட்டியும் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த காலத்துல ஒரு விடோவா இருந்திருக்காங்க. சோ ஆனா வந்து அந்த விடோவா இருந்த அந்த பெண்மணி பாத்தீங்கன்னா வந்து எனக்கு சாகிற வரைக்கும் தனிமை தான் சொந்தம், இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்து அவங்க படிச்சு நம்ம இந்தியாக்கே வந்து பெருமை சேர்த்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சரி, இப்போ நம்ம ஆக்சுவல் கண்டென்ட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவே பெருமை சேர்த்த முதல் பெண் இன்ஜினியரை பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இவங்க வந்து நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இளம் வயதுல வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டவங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த பெண்மணியோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஐயால சோமா யாஜிலா லலிதா அப்படின்றதான் இவங்களை வந்து ஷார்ட் ஃபார்மா லலிதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த லலிதா எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு இவங்க வந்து 27th August 1919 அப்போதான் பிறந்திருக்காங்க. சென்னையில இவங்க பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து குழந்தைகள் திருமணம் தான் நடந்திருக்கு. அதாவது வந்து கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு 15 இருக்கும் போதே வந்துட்டு இவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க அம்மா அப்பா. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து 18 இருக்கும் போதே வந்துட்டு இவங்களோட ஹஸ்பண்ட் இறந்தும் போயிருக்காரு. சோ இவங்க வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு தனிமையில தான் இருந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா அந்த 18 இவங்களுக்கு வந்து ஒரு 4 கை குழந்தையும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்து என்ன சொல்றதுன்னா வந்துட்டு எனக்கு இந்த தனிமையெல்லாம் பிடிக்கல, நான் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சிருக்காங்க. அதுக்கு இவங்க அப்பாவுமே வந்து ரொம்பவே சப்போர்ட்டா இருந்திருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம பெத்தவங்களே வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்க. பெண்களுக்கு வந்து என்ன இதுக்கப்புறம் நீ படிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்மள ரொம்ப மட்டம் தட்ட தான் செய்வாங்க. பட் ஆனா இவங்க அப்பா இவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு வந்து மரியாதை கொடுத்து இவங்களை வந்து படிக்க வச்சிருக்காரு. அதாவது வந்து இவங்க ஸ்கூலை டிஸ்கண்டினியூ பண்ணிருப்பாங்களே, இந்த உங்க ஸ்கூலை எந்த இடத்துல டிஸ்கண்டினியூ பண்ணாங்களோ அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து இவங்களை படிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து இவங்களை ஹையர் செகண்டரி உங்க அப்பா முடிக்க வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இவங்க வந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. அதாவது வந்துட்டு சென்னையில இருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில தான் இவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. அந்த காலேஜ்ல தான் வந்து இவங்க அப்பா வந்து பேராசிரியரா இருந்திருக்காரு. இவங்க அப்பாவோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பப்பு சுப்பாராவ் அப்படின்றதுதான் வந்துட்டு இவங்க அப்பாவோட நேம். சோ இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நூற்றுக்கணக்கான ஆண்கள் மட்டும்தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த காலேஜ்ல பெண்கள் அப்படின்னு ஒரு ஆள் கூட இல்லவே இல்லை. இவங்க மட்டும்தான் அந்த காலேஜ்ல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்டா போயிட்டு ஜாயின் பண்ணிருக்காங்க. இவங்க வெளியில எல்லாம் எங்கேயுமே ஸ்டே பண்ணலாங்க. அந்த பர்டிகுலர் காலேஜ்லயே வந்துட்டு ஸ்டாஃப்ஸுக்குன்ற மாதிரி ஏதாவது குவார்டர்ஸ் கொடுத்துருப்பாங்களே, சில ரூம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுல வந்துட்டு இவங்க அப்பா ஸ்டே பண்ணிருக்காரு. இவங்க அப்பாவோட சேர்ந்து இவங்களுமே வந்து ஸ்டே பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா வந்துட்டு லலிதா அவர்கள் வந்து காலேஜ்ல ஜாயின் பண்ண ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இன்னும் 2 பெண்கள் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பி கே த்ரேஷியா, அதுக்கப்புறம் வந்து லீலா கோஷி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பி கே த்ரேஷியா வந்து கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க. இந்த த்ரேஷியா வந்து படிச்சதுக்கு அப்புறம் என்ன பதவியில இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏசியாலே வந்து ஒரு மாநிலத்துக்கே வந்துட்டு தலைமை பொறுப்பேற்ற முதல் பெண் பொறியாளர் அப்படின்ற ஒரு பட்டம்
எல்லாமே உங்களுக்கு இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா வந்து காலேஜ் டேஸ்ல வந்து லலிதா அவர்கள் வந்து ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிருக்காங்க. அண்ட் மத்த ரெண்டு கேர்ள்ஸ் இருப்பாங்களே அவங்க வந்துட்டு சிவில் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லலிதா அவர்கள் வந்து வைஸ் சான்சலர் டிகிரி சர்டிபிகேட் வாங்கும் போது அந்த சர்டிபிகேட்ல வந்து ஹி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருந்திருக்கு. அதை வந்து அடிச்சுட்டு ஷி அப்படின்னு வந்து இவங்க வந்து ஓவர் ரைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஹிய வந்து ஷியா மாத்தினதே வந்து ஒரு டிகிரி சர்டிபிகேட்ல வந்து லலிதா அவர்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா வந்து லலிதா வந்து அதுக்கப்புறம் மேற்படிப்பு அதே காலேஜ்லயே படிச்சிருக்காங்க, மாஸ்டர்ஸ் படிச்சிருக்காங்க. மாஸ்டர் படிச்சுட்டு அவங்க அப்பா ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த ரிசர்ச்சுக்குமே வந்து இவங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க. லலிதா அவர்கள் வந்துட்டு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ்ல ஜாயின் பண்ணி ஒரு 1 இயருக்கு வந்துட்டு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வந்து பிராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இவங்க வந்து இந்தியன் கவர்மெண்டோட எலக்ட்ரிக்கல் கமிஷன் ஆபீஸ்ல வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்டா வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இவங்க எந்த நிறுவனத்துல ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கொல்கத்தால இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் நிறுவனமான ஏஇஐ, அதாவது வந்து அசோசியேட்டட் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற கம்பெனில தான் வந்து இவங்க 1948 ஜாயின் பண்ணிருக்காங்க. ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட இந்த கம்பெனில மட்டும் 30 வருஷம் அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவில வந்து நிறைய அணைகள் இருக்கலாம், அதுல ஒரு முக்கியமான அணை அப்படின்னு சொல்லணும்னா வந்து பக்ரா அணை. இந்த பக்ரா அணை கட்டுமான பணிகள்ல வந்துட்டு லலிதாவோட பங்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பங்கா தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா வந்து இந்தியாக்கே வந்து பெருமை சேர்க்கக்கூடிய வகையில வந்துட்டு இவங்க நிறைய விஷயங்கள்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுல வந்து ஒரு சில இன்சிடென்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1964 ICWES, அதாவது வந்து இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ் ஆஃப் உமன் இன்ஜினியர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட், இது வந்து நியூயார்க்ல நடந்திருக்கு. இந்த மாநாடு வந்து மெயினா யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்ஜினியர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு மாநாடு. அப்போ அந்த மாநாடு நடக்கும்போது நம்ம இந்தியால இருந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஒரே ஒரு இன்ஜினியர் பெண்மணி வந்துட்டு லலிதா அவர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இதே மாநாடு வந்து 1967 கேம்பிரிட்ஜ்ல வந்து நடந்திருக்கு. கேம்பிரிட்ஜ்ல நடக்கும் போது வந்து லலிதா அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டும் இல்லாம இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது லீடராவே வந்துட்டு அந்த மாநாட்டுல லலிதா அவர்கள் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து 1979 பிரெயின் அனுரிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவியரான டிசீஸ் வந்திருக்கு. அந்த டிசீஸ்னால வந்துட்டு இவங்க பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே உடல்நிலை சரியில்லாம இவங்க கிட்டத்தட்ட 60 வயசுல இவங்க இறந்தும் போயிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. எனக்கு லலிதா அவர்களோட ஸ்டோரியை வந்து கோத்ரூ பண்ணும்போது ரொம்பவே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது அப்படின்னு தான் வந்து நானும் சொல்லுவேன். ஸோ அதனாலதான் வந்து நானும் உங்ககிட்ட இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரியே வந்துட்டு இந்த காலத்திலேயே வந்து நிறைய பெண்களுக்கு வந்து சுதந்திரம் அப்படின்ற ஒன்னே இல்லவே இல்லை. ஸோ அந்த காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு வந்து சுதந்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். பட் அப்படி இருக்க ஒரு காலகட்டத்திலே வந்துட்டு தன்னால முடியும் அப்படின்னு நினைச்சு அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாக்கே வந்துட்டு நிறைய விதத்துல வந்து பெருமையும் சேர்த்திருக்காங்க. கண்டிப்பா வந்துட்டு இவங்களை பயங்கர கிரேட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இதுக்கு மேல எனக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்றதுன்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு மறுபடியும் உங்களை வேற வேற வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சூர்யா பாண்டியராஜ்.